பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன். சொல்லுங்கம்மா. திருமாமா ஒரு வாரம் ஊர்ல இல்ல, அவர் இல்லாத இந்த ஒரு வாரத்துக்கு ஹோட்டல வேலு கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. இனி ஒரு வாரம் நான் தான் ஹோட்டலுக்கு வரப்போறேன். சூப்பர் தங்கச்சி, இந்த ஒரு வாரத்துக்கு ஹோட்டல் கலகட்ட போகுது. திருமாமா இல்லன்னதும் எல்லாரும் ஜாலியா இருக்கலாம், ஓபி அடிக்கலாம்லாம் நினைக்காதீங்க. அவரு வேலு நம்பி ஒப்படைச்சிட்டு போயிருக்க பொறுப்ப நீங்க எல்லாருமா சேர்ந்து நல்லபடியா நடத்தி காட்டணும். கவலைப்படாத தங்கச்சி, அதுக்காக தான் நாங்க இருக்கோம்ல, அடிச்சு தூள் கிளப்பிடுறோம். இந்த ஒரு வாரம் ஹோட்டல்ல எப்படி எப்படி இருக்கணும், எப்படி எல்லாம் இருக்க கூடாது, எது செய்யணும் எது செய்ய கூடாதுன்னு நான் உங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, ஹோட்டலுக்குன்னு சில கட்டுப்பாடு விதிமுறைகள்லாம் இருக்கு, அதுக்கு உட்பட்டு எல்லாருமே வேலை செஞ்சாதான் இதுவரைக்கும் இருந்ததை விட ஹோட்டலோட தரத்தை இன்னும் நம்ம மேல கொண்டு வரலாம். என்னங்க இப்படி கட்டுப்பாடெல்லாம் வச்சா இப்படி? நம்ம ஹோட்டல்ல எல்லாரும் ஒன்னா அண்ணன் தம்பி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம், இவ்வளவு ஸ்ட்ரிக்டா நடந்துகிட்டா எல்லாரும் எப்படி சகஜமா வேலை செய்ய முடியும்? வேலு, இப்ப நீங்க அண்ணன் தம்பியா வேலை செய்ய கூடாதுன்னு நான் ஒண்ணு சொல்லலையே. சின்ன சின்ன ரூல்ஸ், அத ஃபாலோ பண்ணிட்டு எப்பவும் போல தாராளமா வேலை செய்யலாம். தங்கச்சி அவங்க கிடக்குறான், நீ சொல்லுமா, நாங்க கேக்குறோம். சரி, வர கஸ்டமர்ஸ் எல்லாம் வயிறார சாப்பிட்டு நம்மளெல்லாம் வாழ்த்திட்டு போகணும். நம்மளோட செயல் எல்லாம் அப்படிதான் இருக்கணும். அதுக்காக நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கலாம். நாம ஏற்கனவே இதே தானமா செஞ்சுட்டு இருக்கோம், இதுல புதுசா என்ன செய்ய வேண்டி இருக்கு? நீங்க கேக்குறது கரெக்ட் தான். ஹோட்டல் பிசினஸ்ல இப்ப போட்டி அதிகமாயிருச்சு, இருக்கிற கஸ்டமர்ஸ தக்க வச்சுக்கிறதுக்கே இப்பெல்லாம் அது ரொம்ப பெரிய விஷயமா ஆயிடுச்சு. அதனால நம்ம கஸ்டமர்ஸ் எந்த சூழ்நிலையிலயும் நம்மள கைவிடவே கூடாது. அதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை நம்ம குடுக்கிற மெனுல இருந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கஸ்டமர்ஸ் நம்ம ஹோட்டல் பக்கம் கவனத்தை திருப்புற மாதிரி இருக்கணும். புதுசா கூட நமக்கு கஸ்டமர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. என்னங்க அது? சொல்ற, சாப்பாடு கூட சேர்த்து தினமும் ஃப்ரீயா ஒரு ஸ்வீட் அலாட் பண்ணுங்க. திங்கக்கிழமை ஆனா நெய் கேசரி, செவ்வாய்க்கிழமை கேரட் அல்வா, புதன்கிழமை சக்கர பொங்கல், வியாழக்கிழமை கற்கண்டு பொங்கல், வெள்ளிக்கிழமை பிரெட் அல்வா, சனிக்கிழமை பால் பாயாசம், ஞாயிற்றுக்கிழமை இளநீர் பாயாசம். இப்படி ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டோட ஸ்வீட் இலவசமா குடுக்கறோம்னு வெளியில போடுவீங்க. இது உண்மையிலே பிரமாதமான ஐடியாவா இருக்குங்க. ஆனா இது வேலைக்கு ஆகுமா? கண்டிப்பா வேலைக்கு ஆகும். இங்க பாருங்க, ஃப்ரீயா தான் ஸ்வீட் குடுக்கறோம்னு அது ஏனோ தானோலாம் இருக்க கூடாது. ஸ்பெஷலா குடுக்க போற அந்த டிஷ்ஷும் டேஸ்டும் ஸ்பெஷலா இருக்கணும். அதுக்காகவே நம்ம கடையை தேடி கூட்டம் வரும். அந்த அளவுக்கு தரமா சமைக்கணும். சூப்பர் ஐடியா தங்கச்சி, வேற லெவல். பாத்தியா வேலே, இது வரைக்கும் உனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா வரவே இல்லையே. தங்கச்சி நீ படிச்ச பொண்ணு நிரூபிச்சிட்டமா. சரிங்க செல்வி, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்வீட்ட பிரமாதமா செஞ்சு அசத்திரலாம். என்னமா இது, கஸ்டமர்க்கெல்லாம் இப்படி நம்ம இலவசமா கொடுத்தா நமக்கு நஷ்டம் தானே வரும், எப்படி லாபம் வரும்? எனக்கு என்னமோ இந்த ஐடியா சரியா வரும்னு தோணல. வேலு, எதுக்கு நீ திருக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது நல்லது. இங்க பாருங்க, திருமாமா ஒரு வாரத்துக்கு ஹோட்டல் பொறுப்பை எல்லாத்தையுமே வேலு கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இத்தனை நாள் மாமா கிட்ட எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செஞ்ச மாதிரி இந்த ஒரு வாரம் இருக்க கூடாது. என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அத வேலுதான் எடுப்பாரு. அவருக்கு துணையா நான் இருப்பேன். இந்த ஒரு வாரத்துக்கு வர லாபமா இருந்தாலும் சரி நஷ்டமா இருந்தாலும் சரி, அது என்னையும் வேலுவையும் மட்டும்தான் சேரும். அதே மாதிரி நம்ம பண்ண போற இந்த புது டிஷ்ஷால வழக்கமா நமக்கு ஒரு 500 கஸ்டமர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 1000 கஸ்டமர்ஸா மாறப்போகுது. இது மூலமா நம்மளோட ஹோட்டல் வருமானமும் பெருகும். இதுதான் சின்ன மீனா போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. ஏங்க, எனக்கு இது சரியா வரும் தாங்க தோணுது. இன்னைக்கே இது ஆரம்பிச்சிடலாம். சரியா, வெளியே போர்டு வைக்கிற வேலையும் இன்னைக்கே செஞ்சிடலாம். வெரி குட், சூப்பரே.
அதே மாதிரி சமைக்கும் போது இனிமே சுத்தமா சமைக்கணும். சரிமா. கிச்சன்ல வேலை பாக்குற ஒவ்வொருத்தரும் இனிமே கையில கிளவுஸ், தலைமுடி கொட்டாம இருக்கிறதுக்கு தலைக்கு போடுற உரை, இதெல்லாம் போட்டுதான் கிச்சனுக்குள்ள நுழையணும். இத போடாம யாராவது கிச்சனுக்குள்ள போனீங்க அவ்வளவுதான். சரிங்க, வேற ஏதாவது சொல்லணும்னா அதையும் இப்பவே சொல்லிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சமைக்கும் போது எல்லாரோட கவனமும் சமையல மட்டும்தான் இருக்கணும். ஏற்கனவே நடந்த மாதிரி உப்பு ஜாஸ்தியா இருக்கு, புளி அதிகமா இருக்கு, காரம் அதிகமாயிருச்சு, இந்த கதையெல்லாம் இனிமே வரவே கூடாது. சரியான டைம்க்கு சமைச்சு முடிக்க வேண்டியது உங்க எல்லாருடைய டியூட்டி. இப்படி எல்லாம் ஹோட்டல்ல நடந்தாதான் நாம முன்னேற முடியும். நம்ம முன்னேற்றத்தை யாரும் தடுக்கவும் முடியாது. வேலே தங்கச்சி, அண்ணனை விட பல மடங்கு ஹோட்டல் நிர்வாகத்தை கரைச்சு குடிச்சிருக்கும் போல. ஒரு வாரத்துல அண்ணன் வந்து ஹோட்டல பார்க்கும் போது நம்ம ஹோட்டலு பெரிய லெவல்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலே சரி, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளவுஸ் போட்டுட்டு போய் வேலையை பாருங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன முறைக்கிற நீ?